அம்மா நான் கிளம்புறேன், கொஞ்சம் இருப்பா. மழை காலமா இருக்கு, ரெயின் கோட் கொண்டு போ. மழை வரல, வேணாமா? வந்தா என்ன செய்வ? நினைஞ்சா ஒண்ணு கரைஞ்சிட மாட்டேன். நல்லா நான் ஜெபிக்கணும், உங்களுக்காக பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழ்றது கூட ஞானம் தேவை. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிதலோட நடக்கிறதுக்கு ஞானம் தேவை. டீச்சர்ஸ் முன்னாடி நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு ஞானம் தேவை. இந்த சமுதாயத்துல உலகத்துல வாழ்றதுக்கு தேவன் கொடுக்கிற ஞானம் நமக்கு தேவை. அப்போ சாலமோன் ராஜா தேவன்கிட்ட கேட்ட மாதிரி, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு இன்னைக்கு ஏசப்பா ஞானம் தருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் காட்ஸ் கிரேஸ் சூப்பரா இருக்கீங்க அப்படிதானே? இந்த ஸ்பெஷலான ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷலான ப்ரோக்ராமா? என்ன ஸ்பெஷல் யோசிக்கிறீங்களா? எஸ், டுடே இஸ் தி ஸ்பெஷல் டே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு மதர்ஸ் டே. நம்ம எல்லாருக்கும் நம்ம அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஏன்னா அவங்க நம்மளுக்கு அம்மா மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டீச்சர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், நமக்கு குட் ஹேபிட்ஸ், பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மானா எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த வண்டர்ஃபுல் மதர்ஸ். ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த ப்ரிஷியஸ் கிஃப்ட் நம்ம அம்மா தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. Yes, a mother is the token of love, the symbol of sacrifice, the pillar of family, the warrior in prayer. ஏசப்பாவும் இந்த உலகத்தில் வாழும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து வாழ்ந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளும் நம்ம அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபிலிம்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஷார்ட் ஃபிலிம் கவனமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா ஷார்ட் ஃபிலிம் மூலமா உங்க கூட பேசுவாங்க. ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். சாலமோன், சாலமோன். அம்மா, ஜெபம் பண்ணியா? பண்ணிட்டேமா. சாலமோன், என்னமா? வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேமா. சைக்கிள்ல காத்திருக்கா? இருக்குமா. உன்கிட்ட பதில் சொல்லிட்டே இருந்தா ஸ்கூலே முடிஞ்சிரும். மெதுவா போப்பா. சாலமோன், எதுக்குமா இங்க வந்தீங்க? டைம் ஆயிடுச்சுல, காணோன்னு தேடி வந்தேன். இன்னைக்கு லீவு தானே? அதா கூட கொஞ்ச நேரம் விளையாடுனேன். நேரத்துக்கு வீட்டுக்கு வரலனா மனசு பதறது இல்ல? பதறவும் வேணாம், கதறவும் வேணாம். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பத்திரமா வந்துருவேன். சரி, கவனமா ரோட்டை கிராஸ் பண்ணி வா. கிளம்புறேன், கொஞ்சம் இருப்பா. மழை காலமா இருக்கு, ரெயின் கோட் கொண்டு போ. மழை வரல, வேணாமா? வந்தா என்ன செய்வ? நினைஞ்சா ஒண்ணு கரைஞ்சிட மாட்டேன். கரைஞ்சிட மாட்டேன், சளி பிடிக்கும்ல? உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். மணி எட்டரை ஆயிடுச்சு, சாலமோன காணுமே. ஹலோ, யாரு? மிஸ், சாலமோன் கிளம்பிட்டானா? கிளம்பிட்டானே, கிளம்பிட்டானா? சரி, ஓகே, வைக்கிறேன் மிஸ். எங்க போயிருப்பான்? Thank you.
எங்கப்பா போன? நீங்க எங்கம்மா போனீங்க? உன்னை தேடி ஊரெல்லாம் சுத்திட்டு வரேன். எதுக்கு? உன்னை காணுமேண்டா. நீ எந்த பாதையில வந்த? அருண் வீட்டு தெருவழியா வந்தேன். வழக்கமா வர பாதையில ஏன் வரல? அருணோட தம்பிக்கு பர்த்டேயா, அதான் கூப்பிட்டான், போயிட்டு வந்தேன். நீ டியூஷன் மிஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. டியூஷன் மிஸ்க்கு கால் பண்ணீங்களா? ஆமா. எதுக்குமா எங்க போனாலும் போன் பண்றீங்க, தேடி தேடி வரீங்க? நான் என்ன குழந்தையா? ஆமா, நீ எனக்கு குழந்தைதான். போ, கை கால கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு ரெடியா? 10 நிமிஷம் வெயிட் பண்ண, அப்பா முட்டை வாங்கிட்டு வந்துருவாரு. அப்பாக்கு முதல்ல கால் பண்ணுங்கம்மா. சொல்லுமா. எங்க முட்டை வாங்கிட்டு வரீங்கல்ல? ஐயோ, சுத்தமா மறந்துட்டம்மா. அப்புறம் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமா? சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி இருப்பா, நான் போய் முட்டை வாங்கிட்டு வரேன். என்னப்பா, சாப்பிட்டியா? இல்லப்பா, அம்மா முட்டை வாங்கிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் ஆளை காணும். இன்னும் வரலையா? ஹலோ, நாங்க நியூ லைஃப் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். உங்க வைஃப் மயங்கி விழுந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அப்படியா? இது வராங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க. சரியா, இவங்க சாப்பிடனால தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவ்வளோ ஓகே சார். இப்போ ஓகே. ஆ, சரியா. ஆ, புள்ள பசியோட இருப்பான், போய் சாப்பாடு கொடுங்க. ட்ரிப்ஸ் முடிய ரொம்ப நேரம் ஆகும், அவன் பசி தாங்க மாட்டான். போங்க, போப்பா. சரி வா. சாலமோன், பாத்தியா, இந்த நிலைமையில கூட அம்மாவோட நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தான் இருக்கு. பசியில மயங்கி விழுந்த அம்மா உனக்கு பசிக்குமேனு கவலைப்படுறா, அதான் அம்மாவோட மனசு. ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோன்னு பைபிள் சொல்லுதில்ல. நான் கூட வேலையா இருக்கிறதுல உன்னை மறந்துடுவேன், ஆனா அம்மா எப்பவுமே உன்னை மறக்க மாட்டான். உனக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்னு தெரிஞ்சு உன்னை கவனிச்சுக்க அம்மாவால தான் முடியும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மாவுக்கு தான் இருதயம் அடிச்சுக்கும், ஏன்னா உன்னை பெத்தெடுத்த வலி வேதனை அம்மாவுக்கு தான் தெரியும்.
நீ வெளியே போகும்போது எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு விசாரிக்கிறதும், நீ வீட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னா உன்னை தேடி அலையிறதும் அம்மாவும் மேல வச்சிருக்கிற அன்புதான்ப்பா. அதை புரிஞ்சுக்கோ. சாப்பிட்டியா? சாரிம்மா. நீங்க என்ன மறக்காம இருக்கிறனாலதான் எப்பவுமே என்ன விசாரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்க மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ஜாய் பண்ணீங்களா? ஷார்ட் ஃபிலிம் மூலமா ஏசப்பா உங்ககிட்ட பேசியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் குள்ள போக போறோம். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், நம்ம இப்போ ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கும் ஒரு ஹெல்தியான ட்ரிங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஓவர் டு ஹெல்த் டிப்ஸ். கூட என்றால் முதலில் நமக்கு ஞாபகம் வருவது இளநீர் தான். மற்ற பானங்களை விட இளநீராகிய எனக்கு தான் மௌசு அதிகம். நான் இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான பானம் என்பதால் என்னை அதிகம் விரும்புவார்கள். குட்டீஸ், என்னை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிப்பதால் செரிமான கோளாறு ஏற்படாமல் இருக்க நான் உதவி செய்வேன். மேலும் என்கிட்ட அயன் சத்துக்கள், கால்சியம் மற்றும் மெக்னீசிய சத்துக்கள் நிரம்பி இருக்கு. இது உடலில் உள்ள pH அளவை அதிகரிக்க உதவி செய்து என்னை குடிப்பதனால் தேவையில்லாத கொழுப்பை குறைக்க உதவி செய்கிறது. மேலும் ரத்த அழுத்தத்தை குறைக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன். பொட்டாசியம், கால்சியம், சோடியம் போன்ற இயற்கை அத்தியாவசிய தாதுக்கள் எண்ணில் நிறைந்து காணப்படுது. அது மட்டுமில்ல, இளநீரில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தோல் அப்புறம் முடி ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது. அதுபோக என்ன நீங்க சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க நான் பெரும் உதவியாயிருப்பேன். இந்த வெயில் காலத்துல ரொம்ப ஓடி ஆடி விளையாடுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வியர்க்க ஆரம்பிக்கிறது. அப்போ உங்க ஸ்கின் கரும்புள்ளி ஆவதற்கு சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன குடிச்சீங்கன்னா உங்க ஸ்கின் ஷைனிங்கா தெரிவதற்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், இந்த வெயில் காலத்துல என்ன நிறைய குடிங்க, சந்தோஷமா இந்த சம்மர் ஹாலிடேஸ என்ஜாய் பண்ணுங்க. பை பை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் டிப்ஸ் பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இளநீரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வெயில் காலத்துல நம்ம இளநீர் குடிச்சா நம்ம ஹெல்தியா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் குள்ள போக போறோம். என்ன தெரியுமா? நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு கண்டிப்பா பதில் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்திய தேசத்துல ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் குழந்தைகள் கருவிலே அழிக்கப்படுறாங்க குட்டீஸ். இன்னும் சில கிராமங்கள்ல, ஏன் பட்டணங்கள்ல கூட பெண் குழந்தைகள்னு தெரிஞ்ச உடனே கருவிலே அழிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை 40 லட்சம்னு நம்மை அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகி வருது. பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் இந்த பெண் குழந்தைகளை இப்படி அழிக்கிறாங்கல்ல? எந்த குழந்தையா இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தவறான தொடர்புகள் மூலம் குழந்தைங்க வந்தா, இல்ல குடும்ப சூழ்நிலையின் காரணமா, வறுமையின் காரணமா அந்த குழந்தைகள் வேண்டாம் என்று தடுத்தா இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த நிலைமை மாற ஜெபிப்போமா குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த நோன் ப்ரைஸ் செக்மெண்ட் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம கருவிலேயே அழிக்கப்படுகிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம தேசத்தில் இவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமைன்னு, இந்த நிலைமை நம்ம தேசத்தில் மாறணும்னு சொல்லி ஏசப்பா பார்த்து பாரத்தோடு இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். எல்லாம் கண்களை மூடி ஏசப்பா பார்த்து பாரத்தோடு ஜெபிப்போமா?
அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் கருவிலே அளிக்கப்படுகிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நிலைமை எங்கள் தேசத்தில் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற மனிதர்களை கர்த்தர் நீங்கள் சந்திங்க, தொடுங்க, ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் நீங்கள் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இப்படிப்பட்ட செயல்களை செய்ய தூண்டுகிற சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தில் அளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக எங்கள் அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். இதுக்கான தகுந்த நடவடிக்கைகளை எங்கள் தேசத்தில் எங்கள் அரசாங்கம் எடுக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. பெற்றோர்கள் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் நீங்கள் விழிப்புணர்வை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரே இந்த காரியத்தில் இடைப்பட்டு ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காக கூட நம்ம மத்தியில் இருக்கிற ஷெலியா ஜெபிப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. இதுப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள்லேயும் கருளையே அழிக்கப்படுற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா இந்த செயல்களை இயேசப்பா நிறைய மனிதர்கள் செய்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நீங்கள் சந்திங்க இயேசப்பா. இயேசப்பா அவங்களாம் அப்படி பண்ணாமல் இயேசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அந்த குழந்தைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. இயேசப்பா அரசாங்கமும் இயேசப்பா இந்த மாதிரி செயல்களுக்கு இயேசப்பா தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. இயேசப்பா நீங்கள் அவங்க கூட பேசுங்க இயேசப்பா. இயேசப்பா நிறைய பெற்றோர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க இயேசப்பா. இயேசப்பா அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்கள் அந்த குழந்தைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மோகனங்களுக்கு இயேசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதாவது 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதிலும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இவ்வளோ பெரிய திட்டத்தை இயேசப்பா நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. அதற்கான கிருபையை கொடுக்கணும்னு சொல்லி இயேசப்பா பார்த்து இந்த காரியத்துக்காக ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக சிறுவர் ஊழியத்தில் இருக்கிற ஆஷ்லி அக்காவையும் உங்கள் டீம் மெம்பர்ஸும் உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக புதிய புதிய காரியத்தை செய்யக்கூடிய ஆண்டவரே, அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக சிறு பிள்ளைகளை சந்திக்கவும் அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் ஞானத்தை கர்த்தரே அவங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 2 காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம். நீங்களும் இந்த காரியத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனல் ப்ரேயரில், உங்கள் குரூப் ப்ரேயரில் அந்த தொடர்ந்து இந்த காரியத்துக்காகலாம் ஜெபிங்க. பைசப்பா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அடுத்த நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட்ல உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். ஓகே, இந்த நாளில் நிறைய ப்ரோக்ராம் அது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க. இப்போ கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை கவனிங்க. 1 ராஜாக்கள் 3:5 பின்பகுதி நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? சாலமோன் ராஜாவை பார்த்து சொன்னாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு என்ன வேணாலும், நீ என்ன கேட்டாலும் நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜா கிட்ட தேவன் வந்து பேசுகிறார். இந்த சாலமோன் ராஜா யார்? தாவீதுன்னு ஒரு ராஜா இருந்தார் தெரியுமா, கிங் டேவிட். அவரோட பையன்தான் கிங் சாலமன். இவர் சின்ன வயசில் இவர் ராஜாவாயிட்டார். ராஜாவான பிறகு இவர் வந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் செலுத்துகிறாரு. தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் செலுத்துகிறாரு. செலுத்தி முடித்த பிறகு இவர் நைட்டு தூங்குற நேரத்தில் தேவன் கனவு மூலமாக பேசுகிறார். சாலமோன் அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால் போட்டு தேவனை நோக்கி கேட்குறார். அப்போது சாலமோன் ராஜா கிட்ட ஆண்டவர் கேட்காரு, உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு கேட்குறார்.
இப்போ இவர் என்ன வேணும்னே இவர் கை ஓடலை கால் ஓடலை அப்படி ஜபத்திலே முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவரே, இஸ்ரவேலில் நிறைய மக்கள் இருக்காங்க, இந்த மக்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி எனக்கு தெரியல, எங்கள் அப்பா பெரியாள் அவர் நடத்திட்டார், ஆனால் இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு என்னோட இருதயத்தில் எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி தேவன்கிட்ட கேட்காரு. அப்போ இவர் ஞானம் தாங்கன்னு சொல்லி கேட்டார் தெரியுமா, தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா சாலமோன், நீ வந்து எனக்கு நல்லா நான் தீர்க்காயுசாக இருக்கணும், ரொம்ப நாள் வர நான் வாழணும், எனக்கு பலத்தை தாங்க, ஆயுசு நாட்களை தாங்க அப்படி நீ கேட்கல, எனக்கு நிறைய பணம் தாங்க, நிறைய சொத்து தாங்க அப்படியும் நீ கேட்கல, அது மட்டும் இல்லாமல் எதிரியாக யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அழிச்சிருங்க ஆண்டவரே அப்படியும் நீ கேட்கல, இந்த திரளான ஜனங்களை நன்மையான பாதையில் நடத்துறதுக்கு எனக்கு இருதயத்தில் ஞானம் தாங்க நீ கேட்கிய பார்த்தியா, நீ கேட்ட காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தா உனக்கு ஞானம் வச்சுக்கேன்னு சொல்லி ஆண்டவர் ஞானத்தை கொடுக்காரு. எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா, இதை மாதிரி ஞானி உனக்கு பிறகு இவன் வரவே மாட்டாங்க, அவ்வளவு பெரிய ஞானவானா நீ இருப்ப, ஞானத்தால் காரியத்தெல்லாம் நீ செய்வேன்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜாவுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்காரு. இப்போ ஆண்டவர் கூட உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க, ஏசப்பா எனக்கு சாக்லேட் தாங்க, அது தாங்க, பேக் தாங்க, இப்படிலாம் கேட்கக்கூடாது. தேவன் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த காலத்தில் எனக்கு படிக்கிறதுக்கு ஞானம் தாங்க, நல்ல ஜெபிக்கிறதுக்கு இருதயத்தில் நல்ல ஜப காரியங்கள் வர்றதுக்கு எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, அபிஷேகம் தாங்க, வல்லமை தாங்க, வரங்கள் தாங்க, இப்படி கேட்கணும். அப்படி கேட்டோம் அப்படின்னா ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. இப்போ சாலமோன் ராஜா அப்படி கேட்டுட்டார், அப்போ ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டார். ஞானத்தோடு மட்டும் நிறுத்தலை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு, ராஜாவுக்கு முன்னாடி நிறையா பொன் இந்த காரியத்தெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க, நிறைய ஐஸ்வர்யம், நிறைய தங்கம், பணம் எல்லாம் கொடுக்காங்க. உனக்கு நீ ஞானம் கேட்ட, ஆனால் நீ கேட்காத ஐஸ்வர்யம், பணம், என்னென்ன உண்டை எல்லாமே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாலமோன் ராஜாவுக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுக்குறார். தேவனுக்கு விரும்புகிற காரியத்தை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரும்புகிற காரியம் இருக்குது தெருமா, அதையும் சேர்த்து நமக்கு ஏசப்பா தருவாங்க. இப்போ சாலமோன் ராஜா தேவனுக்கு விரும்புகிற அந்த ஞானத்தை கேட்டார், ஞானத்தோடு சேர்ந்து தேவன் இவருக்கு அவருக்கு ஐஸ்வர்யம், பணம், பொருள், சமாதானம், சந்தோஷம், நிறைய காரியத்தை தேவன் இவருக்கு கொடுத்துட்டார். இதோட மாத்திரம் அந்த ஞானம் எப்படி தெரியுமா செயல்பட்டுச்சு, இந்த ஞானத்தை தேவன் கொடுத்துட்டாரா, கொடுத்ததுக்கப்புறம் சோதர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நியாய தீர்ப்புகளை அடுத்த நாள் இவங்க எங்கே இருக்கார் அப்படின்னா நியாயாசனத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ ரெண்டு பெண்கள் ஓடி வராங்க, ஐயா 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 ஐயான்னு சொல்லி அழுதுகிட்டு வராங்க. என்னன்னு சொல்லி ராஜா விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அதில் ஒரு பெண் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு எனக்கு குழந்தை பிறந்த அடுத்த மூணாவது நாளில் இவளுக்கும் குழந்தை பிறந்துட்டு, எனக்கும் ஆம்பளை பையன்தான், அவளுக்கும் ஆம்பளை பையன்தான், ஆனால் அவள் என்ன தெரியுமா பண்ணிட்டா, அவள் தூங்கும் போது அவள் குழந்தை மேலே உருண்டு தூங்கிட்டா, அதனால் அந்த குழந்தை செத்து போயிட்டு இவன் நடுராத்திரி எந்திரிச்சு என் குழந்தைய அவ பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவ குழந்தைய தூக்கி என் பக்கத்தில் போட்டுட்டா, நான் காலையில் எந்திரிச்சு என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும்னு எந்திரிக்கிறேன், என் குழந்தை செத்து போயிருக்கு, நான் விடிஞ்ச பிறகு தான் பார்க்குறேன், அது என் குழந்தை இல்லை, அவளோட குழந்தை, அவள் ஏமாத்துக்காரி, என் பிள்ளையை தூக்கிக்கிட்டு செத்து போன அவளோட குழந்தை என் பக்கத்தில் போட்டுட்டா, நான் கேட்டால் இல்லை, இதுதான் என் குழந்தைன்னு சொல்லி சொல்கிறா ராஜா. ராஜா நீங்கள் தான் எப்படியாவது உயிரோடு இருக்கிற என்னோட குழந்தைய நீங்கள் வாங்கி கொடு கொடுக்கணும், அவ ஏமாத்துற பெண் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் இந்த காரியத்தை சொல்றாங்க. ராஜாவுக்கு குழப்பமாயிட்டு, என்னடா இது, எப்படி நம்ம நியாயம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்பந்தான் தேவன் அவருக்கு கொடுத்த ஞானம் இதுல வெளிப்படுது. உடனே ரெண்டு பேரும் மாற்றி சொல்கிறாங்க, இதுதான் என் குழந்தை, உயிரோடு இருக்கிறதான் என் குழந்தைன்னு சொல்கிறாங்க. நோர்த்தி சொல்கிறா, இல்லை இதுதான் என் குழந்தை, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அரண்மனையிலேயே பெரிய ஒரு சலசலப்பு மாதிரி ஆயிட்டு, இப்போ என்ன பண்ணன்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு ஒரு போர் சேவனை, வா குழந்தைய ரெண்டாக வெட்டி பாதி ஒருத்திக்கும் பாதி இன்னொரு ஒருத்திக்கும் நம்ம கொடுத்துர்லாம், அந்த கத்தியை கொண்டாங்க போர் சேவகனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த கத்தியை எடுத்து வெட்ட சொல்கிறாரு. ஒரு போர் வீரன் ஓங்கி வெட்ட போற, ஐயா குழந்தைய வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி உண்மையான தாய் அழுறாங்க. உண்மையான தாய், ஐயா 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 குழந்தைய வெட்டிடாதீங்க ஐயா, என் குழந்தை அவ கையில் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உயிரோடு இருக்கட்டும் ஐயா, குழந்தைய வெட்டிடாதீங்கன்னு சொல்லி உண்மையான தாய் அழுறாங்க. ஆனால் பொய்யான அந்த தாய் என்ன தெரியுமா சொல்கிறா, இல்லை வெட்டுங்க, அவளுக்கு பாதி எனக்கு பாதி தந்துருங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். இப்போ ராஜா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, உண்மையான தாய் என் குழந்தை இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறாங்க, அழுகிறாங்க. ஆனால் பொய்யான தாய் என்ன சொல்கிறாங்க, குழந்தைய வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இதிலே உண்மை ராஜாவுக்கு தெரிஞ்சுட்டு இந்த அழுகிற இந்த பெண்ணுகிட்ட குழந்தைய கொடுங்க, இவ தான் இந்த குழந்தையோட உண்மையான தாயின்னு சொல்லி ராஜா தீர்ப்பு சொல்லுகிறார். தேவனுடைய ஞானம் சாலமோன் மூலமாக வெளிப்பட்டது. ஆண்டவர்கிட்ட கேட்டார் தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டார் தெரியுமா, அந்த ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார்.
அதே ஞானத்தை ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர்கிட்ட என்ன வேணும் என்கிட்ட கேளுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு ஏசப்பா நீங்கள் சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் கொடுத்தீங்க தெரியுமா, அதை போல எனக்கு ஞானத்தை தாங்க, என்னோட இருதயத்தில் ஞானத்தை தாங்க, நல்லா நான் ஜெபிக்கணும், உங்களுக்காக பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்றது கூட ஞானம் தேவை, இந்த வேதத்தை புரிந்து கொள்றதுக்கு ஞானம் தேவை, நல்ல ஜெபிக்கிறதுக்கு ஞானம் தேவை, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிதலோடு நடக்கிறதுக்கு ஞானம் தேவை, டீச்சர்ஸ் முன்னாடி நம்ம நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு ஞானம் தேவை, இந்த சமுதாயத்தில் உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவன் கொடுக்குற ஞானம் நமக்கு தேவை. அதனால் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு. அப்போது சாலமோன் ராஜா தேவன்கிட்ட கேட்ட மாதிரி ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு இன்னைக்கு ஏசப்பா ஞானம் தருவாங்க. ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அப்படி கண்ணை முடுங்க பார்க்கலாம், இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. சாலமோனுக்கு அருளின ஞானம் ஆண்டவரே, சாலமோனோட இருதயத்தில் நீங்கள் ஞானம் கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதே ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஞானத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஞானம் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாங்களோ, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா கர்த்தர். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமைக்கும் எமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், ஏசப்பா உங்களை பார்த்து கேட்டாங்க என்ன வேணும் கேளு அப்படின்னு, சாலமோன மாதிரி ஞானம் வேணும்னு கேட்டதுனால உங்களுக்கு ஏசப்பா ஞானத்தை தந்துட்டாங்க. ஓகேவா, அடுத்த ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாமா? பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? மெசேஜ் மூலமா ஏசப்பா உங்க கூட பேசிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ கூட நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு ஜால் டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய். Jolly Time, Jesus Redeems Ministries, Nalumavidi, Thoothukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.